అప్సర కేసులో కొత్త కోణాలు బయటపడుతున్నాయి. ఇప్పటి వరకు సాయి కృష్ణదే తప్పని అందరం భావించాం. అప్సరపై జాలి చూపించాం. ఇంత కిరాతకంగా ఎలా చంపామంటూ సాయి కృష్ణని ఒక కసాయిలా చూశాం. అయితే థ్రిల్లర్ సినిమాలో లాగా రోజుకో ట్విస్ట్ ఈ కేసులో బయటకొస్తూనే ఉంది. ఇక తాజాగా అప్సరకు పెళ్లైనట్టు సోషల్ మీడియాలో పెళ్లి ఫోటోలు వైరల్ అయిన విషయం అందరికీ తెలిసిందే. అప్సరను చెన్నైకి చెందిన సాఫ్ట్వేర్ ఇంజనీర్ కార్తీక్ రాజా ప్రేమించి పెళ్లి చేసుకున్నాడు. అప్సర హత్య తర్వాత కార్తీక్ రాజా తల్లి ధనలక్ష్మి ఒక ఆడియో విడుదల చేశారు. తన కుమారుణ్ణి మానసికంగా వేధింపులకు గురి చేయడంతోనే కార్తీక్ రాజా ఆత్మహత్య చేసుకున్నాడని వెల్లడించారు. పెళ్లైన కొద్ది రోజులకే లగ్జరీగా బతకాలంటూ టూర్లకు తీసుకెళ్లాలంటూ అప్సర ఆమె తల్లి అరుణ వేధింపులకు గురి చేశారని ఆడియోలో ధనలక్ష్మి వెల్లడించారు. తన కుమారుడితో రోజూ గొడవలు పడేవారని, ఒక రోజు కుమారుడు పై పోలీస్ స్టేషన్ లో కేసు పెట్టడంతో తట్టుకోలేకపోయాడని వివరించారు. కార్తీక్ రాజాను అరెస్ట్ చేసి జైల్లో పెట్టారని వెల్లడించింది కార్తీక్ తల్లి ధనలక్ష్మి. జైలు నుంచి బయటకు వచ్చిన తర్వాత కార్తీక్ మానసికంగా కుంగిపోయాడని తెలిపారు. ఆ అవమానాన్ని భరించలేక ఆత్మహత్య చేసుకున్నాడని వెల్లడించారు. తన కుమారుడి చావుకి అప్సర, ఆమె తల్లి అరుణానే కారణమని ధనలక్ష్మి తెలిపారు. అప్పటి నుంచి అప్సర, అరుణ ఇద్దరు కనిపించలేదని పేర్కొన్నారు. అప్సర హత్యకు గురైందని మీడియాలో వార్తను చూసి తెలుసుకున్నానని తెలిపారు ధనలక్ష్మి. ఇక అప్సర, ఆమె తల్లి అరుణ హైదరాబాద్ లో ఉన్నట్లు కూడా తమకు తెలియదన్నారు. అప్సరకు సినిమాల్లో నటించాలని కోరిక ఉండేదన్నారు. అందుకోసమే అప్సరను తీసుకుని హైదరాబాద్ వెళ్లి ఉంటుందని భావిస్తున్నానని ధనలక్ష్మి తెలిపారు. ఇలా ఈ కేసులో రోజుకో కొత్త కోణం బయటకు వస్తూనే ఉంది. మరి ఈ కేసులో ఎవరిది తప్పని మీరనుకుంటున్నారో మీ అభిప్రాయాన్ని కామెంట్ రూపంలో తెలియజేయండి. పేరు ధనలక్ష్మి, కార్తీక్ రాజావోడ అమ్మ. కార్తీక్ రాజా వந்து ஒரு நாள் வந்து அம்மா ஒரு பொண்ணை லவ் பண்றேன் அப்படினு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். அந்த பொண்ணை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்குறபோது அந்த பொண்ணு ஏற்கனவே வந்து சீட்டிங் கேஸில் அந்த பொண்ணு, அந்த மாமா, அதாவது அந்த பொண்ணோட மாமா அக்கா வீட்டுக்கார் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கதவ இந்த பொண்ணை வான் பண்ணி அனுப்பிட்டாங்க. அவங்க அக்கா வீட்டுக்காரை மட்டும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வந்து அவர் இருந்திருக்காரு. இந்த நியூஸ் தெரியவும் நாங்கள் வந்து இது ஃபேமிலிக்கு சரியாக வராது அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். பட் கார்த்திக்கு பிடிச்சதுனால இவர் வழி இல்லாத கோவிட் டயத்தில் நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டோம். கல்யாணம் பண்ணி முடித்தோன்னே தனி கொடுத்தன வைக்க தனி கொடுத்தன அந்த பொண்ணு வேணும்னு கேட்டால், கல்யாணத்துக்கு அவங்க அம்மா, அவங்க அக்கா, அவங்க அக்கா வீட்டுக்காரு மூணு பேர் வந்தாங்க. கல்யாணம் முடிச்சு அந்த கோயிலில் முடித்தோன்னே அவங்க அப்படியே போயிட்டாங்க. அந்த பொண்ணு வந்து இங்கே நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டோம். மடிப்பாக்கத்துக்கு இங்கே தான் இருந்து கொஞ்ச நாளில் வந்து தனி கொடுத்தன போகணும் அப்படின்னாங்க. தனி கொடுத்தனத்துக்கும் சரி அப்படின்னும். இதுக்குள்ள அந்த பொண்ணுக்கு வந்து நகை நட்டெல்லாம் நாங்கள் தான் போட்டோம். கழுத்துக்கு 4.5 பவுன் செயின், கால் குலுசு, நகை எல்லாமே நான் தான் வாங்கி கொடுத்தேன். நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம். ஏன்னா அந்த பொண்ணு எதுவுமே இல்லாத வேலை வீட்டு பொண்ணு அப்படிங்கிறதுனாலையும் சில காரணங்களால் சரி நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறதுனால நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம். தனி கொடுத்தனம் போகணுங்கிறதுக்காக வீட்டுக்கு வேணுங்கிற எல்லா திங்ஸும் வாங்கி தனி கொடுத்தனம் வச்சாச்சு. தனி கொடுத்தன வச்சதுக்கு அப்புறமேட்டு தான் என் பையன் வந்து கொஞ்சம் மூட அவுட்டில் இருக்கிற மாதிரியும் எங்கள்கிட்ட பேசுகிறது கம்மியாச்சு. அதுக்கப்புறம் கார்த்திமாட்ட கேட்குற போது, கார்த்திமா என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை அப்படின்னா, சரின்ட்டு அவங்க வீட்டில் நான் போய் பார்க்குற போது ஏன்னா வீட்டுக்கு தேவையான திங்ஸை வாங்கி கொண்டு போய் கொடுத்து பார்த்துட்டு வரும்போது தான் தெரிஞ்சுது. அப்பையும் அவங்க அம்மாவும் பொண்ணும் வந்து மாறுற மாதிரி தெரியலை. ஒரு நாள் வந்து கார்த்திக் வந்து இல்லை, அங்கே வீட்டில் இருந்தது அம்மா பொண்ணு கார்த்திக், என் பிள்ளை எப்படி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். இவங்க சொல்லவே இல்லை, எங்கிட்டே முதல்ல சொல்லலை, அங்கே பக்கத்தில் இருக்க எங்கள் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட தான் சொல்லி அவங்க தான் எங்களுக்கு கால் பண்ணாங்க. இது போலீஸ் கேஸ் ஆகிடுச்சு. போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு நாங்கள் இது பண்ணும்போது எங்கள் இதை வந்து அவங்க எடுபடலை. ஒய்ஃப் சொல்கிறதம்மா நான் ஃபஸ்ட்டு எடுத்துப்போம் அப்படின்ட்டாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குற போது இல்லை, பாடியெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், அவங்கக்கிட்டேயே கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. நாங்கள் எல்லாத்தையும் அந்த ஃபார்மெட்டெலாம் முடிச்சுட்டு மடிப்பாக்கோம். எங்கள் பையனை நாங்கள் இது பண்ணிட்டோம். எங்கள் பையன் மூஞ்சி பார்க்க கூட அவள் வரல. ஏன்னா எங்கள் பையன் இது ஞாபகமாக எங்கள் குழந்தைய வந்து எங்கள்கிட்ட இருக்கட்டும் அப்படின்ட்டு. அப்போ போலீஸ்காரங்க முன்னாடி அவள் சரின்னு தான் சொன்னான். பட் அதுக்கப்புறமேட்டு அவள் எங்கே போனா என்னான்னு எதுவுமே தெரியலன்னு சொல்லிட்டு மறுபடியும் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்குற போது தான் அங்கே எங்களுக்கு சரியான பதில் கிடைக்கல. அந்த டாக்டரை போய் மீட் பண்ணோம். டாக்டரை மீட் பண்ணி கேட்குற போது டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க, இல்லை கார்த்திமா அந்த பொண்ணு வந்து அப்போவே அபார்ட் பண்ணிட்டா அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு நாங்கள் விஷயத்த சொல்லும் போது விடுங்கம்மா அப்படின்ட்டாங்க. சரி எங்களால் மேற்கொண்டு எதுவும் பண்ண முடியலை, அப்படியே நாங்கள் வந்துட்டோம். இது நடந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ இந்த நியூஸ் கேள்விப்பட்டோம். அப்சராவோட இந்த இதை கேள்விப்படும் போது அவங்க அம்மா வந்து அப்சரா கல்யாணம் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொன்னது எங்களால் வந்து அதை வந்து ஜீரணிச்சிக்கவே முடியலை. முழுசாக ஒரு பையனை வந்து அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து அந்த வார்த்தையை என்னால் சொல்லக்கூட என்னால் முடியலை. அப்படி பண்ணிட்டு எப்படி இவங்களாலலாம் இப்படி பேச முடியுதுன்ட்டு எனக்கு தெரியலை.
அந்த பொண்ணும் அவங்க அம்மாவும் வந்து ஒரு மாதிரி வந்து கார்த்தியை வந்து டார்ச்சர் பண்ணுறது, வார்த்தையாலையும் செயலாலையும் டார்ச்சர் பண்ணுறதை நானே பார்த்துருக்கேன். பார்க்குறமோது எனக்கு கோபம் வரும்போது, கார்த்தி இல்லைம்மா அவளுக்கு கொஞ்சம் இஷ்யூ இருக்குது, டேப்லெட் ரெகுலராக எடுத்துக்கிறா, அது கொஞ்ச நாளில் சரியாயிடுமா அப்படின்னா, என்ன அப்படி எதுக்கு டேப்லெட் எடுத்துக்கிறா அப்படின்னா, ஒரு மாதிரி வந்து எனக்கு அது கரெக்டான வேர்டு எனக்கு வந்து, அதாவது ஒரு சைக்கோ மாதிரி விச்சு விச்சுன்னு கத்துறது, கோவப்படுறது, தூக்கி போட்டு உடைக்கிறது, தற்கொலை பண்ணிப்பேன்னு மிரட்டுறது, ஏதாவது என்ன பிளைடை வச்சுட்டு கையை கிழிச்சுப்பேன், பாய்சனை குடிச்சிருவேன் அப்படின்ட்டு, இந்த மாதிரி அதாவது அவள் சொன்னால் உடனே கார்த்தி செய்யணும்.